நான் உடம்பு ஃபுல்லா பூச்சியா இருக்கு, நான் பார்த்து ஜாக்கிரதை எடுங்க, எனக்கு பயமா வேற இருக்கு, உங்க ட்ரிம்மர் சவுண்ட் வேற எனக்கு பயமா இருக்கு. ஆனா என்னடா கழுத்தோட கேட்டு பிடிச்சிருக்கீங்க, தலை வேற போய் துண்டை தூக்கி நிக்குது, எனக்கு இது குளிக்கவே பிடிக்கல, இப்படி கழுத்தை பிடிச்சி போய் எப்படி இருக்கும்? வணக்கம் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் டைமா ஒரிஜினல் பொமரேரியனை உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் டாய் பொமரேரியன். ஸோ உங்களுடைய டாக் வந்து இதுவரைக்கும் நான் பொமரேரியன் பொமரேரியன்னு நிறைய பேர்கிட்ட சொன்னது அத்தனையுமே வந்து இந்தியன் ஸ்பிரின்ஸ். அது வந்து ஒரு வெரைட்டி, அது வந்து பொமரேரியன் ப்ரீட்ல வராது, அது வந்து இந்தியன் ஸ்பிரின்ஸ். இதுதான் உண்மையான பொமரேரியன், அதுலேயும் இது வந்து டாய் பொமரேரியன். ஸோ பட் ஏன் அதெல்லாம் வந்து நான் பொமரேரியன்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே வந்து அது பப்பி டாக் இல்லைன்னா பொமரேரியன்னு சொன்னால் தான் புரியும், இந்தியன் ஸ்பிரின்ஸ்ன்னு சொன்னால் புரியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அது வந்து இந்தியன் ஸ்பிரின்ஸ், இதுதான் பொமரேரியன். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய ஏஜே வந்து 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கும். ரொம்ப ஹெவியாக பார்த்தீங்கன்னா டிக்ஸு, எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, பெட் பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்பெஷல் ஷாம்பு டாக்டர்கிட்டலாம் சொல்லி அந்த டிக்ஸுக்காக ஸ்பெஷல் ஷாம்பு இருக்கும், அந்த கெமிக்கல் ஷாம்புலாம் போட்டோம் அப்படின்னா டாக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நக்காமல் இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஃபுல் ஃபர்ரையும் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா ஃபர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஷாம்பு வந்து ஸ்கின் வரைக்கும் போகாது, அப்போ வந்து டிக்ஸுக்கு எதுவுமே ஆகாது, அது வாட்டுக்கு தெம்பாக இருக்கும். ஸோ வந்து ஃபுல் ஃபர்ரையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டாகுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கெமிக்கல் ஷாம்பு போட்டு குளிப்பாட்ட போகிறோம். இந்த கெமிக்கல் ஷாம்பில் என்ன ஒரு பிரச்சனைனா, அது ஃபேஸில் படக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, அண்டு பார்த்தீங்கன்னா வாயில் நாக்கில் படக்கூடாது. சில நேரங்களில் அப்படி பட்டுச்சு அப்படின்னா அது ஏதாவது சைடு எஃபெக்டை உண்டாக்கும், இல்லை அலர்ஜி ரியாக்ஷனை உண்டாக்கும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஷாம்பூஸை வந்து கொஞ்சம் ஹேண்ட்லிங் பண்ணும்போது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இங்கே பார்த்தா தெரியும், அந்த ஷாம்புவை நான் போடும்போதே அவர் தலையை நல்லா பிடிச்சிக்கிட்டேன், கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டேன், ஏன்னா திரும்பக்கூடாது, திரும்பினாலுமே நக்கிட்டுவோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இவர் வந்து 5 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா வாஷ் பண்ணேன். அந்த டிக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து தான் அந்த ஒத்தி ஒத்தி தான் எடுப்பேன் பாருங்கள், அப்படியே தேய்ச்சி விடவும் மாட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும் அவருடைய ஃபர் ஃபுல்லாகவே அந்த புளி புளியாக கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளவுமே வந்து டிக்ஸு தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்பவுமே பாவமாக இருந்தது, தாய் பொம்மரியனாக இருந்தவரை வந்து இப்போ சுவாவா மாதிரி ஆக்கி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ், பாய்.